இயற்கையை நேசிப்போம், இயற்கையாய் வாழ்வோம். நீங்க பாக்குறது மக்கள் மருத்துவம் வலையளி தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் ஆற்று மருத்துவம் என்பது மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ எல்லாத்தையும் முதல் முறையாக பார்க்குறோம். கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மூலம் ஷேர் பண்ணுங்க. நம்முடைய பாரம்பரிய மருத்துவம், கலை, இலக்கியம், விவசாயம், பண்பாடு, நாகரிகம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருக்கும் செய்வதற்கு தொலைக்காட்சி உங்கள் ஆதரவு தொடர்ச்சியாக கொடுங்க. இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தீபாவளி அப்போது வந்து எப்படி குளிக்கிறது அப்படின்னு. குளியல் அப்படின்னாலே அதில் நிறைய உள்பிரிவுகள் நிறைய இருக்குது. எல்லாருக்கும் ஓரளவு தெரியும். எல்லாருக்கும் உதாரணமாக பிறந்தநாள் அன்றைக்கி என்ன தேய்ச்சி குளிக்கக்கூடாது, இது எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் வெள்ளி பெண்கள், புதன் சனி வந்து ஆண்கள், இது எல்லாருக்கும் தெரியும். சரி, மழைக்காலங்கள் என்ன தேய்ச்சி குளிக்கக்கூடாது, அமாவாசை பௌர்ணமி என்ன தேய்ச்சி குளி, இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்புறம் வந்து குளியல் முறைகளில் குளியல் பொடி என்ன மாதிரி குளியல் பொடிகள் பயன்படுத்தலாம், சோப் பயன்படுத்தக்கூடாது, குளியல் பொடி எப்படி அரைக்கிறது, இந்த மாதிரிலாம் நிறையா சொல்லி கொடுத்துருக்கோம். ஆனால் தீபாவளி அதில் வந்து ஒரு குளியலில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது, மற்ற குளியல் நாள்களுக்கும் இதுக்கும். நான் ஆரம்பத்திலே இப்போ சொல்லிடுறேன், நான் வந்து மருத்துவ பார்வையில் தான் பேசுகிறேன். வேறு எதுவும் வந்து மத சம்ப விஷயங்கள், சாதி விஷயங்கள் அந்த மாதிரி எதுவும் நான் பேசுகிறதில்ல. என் பதிவில் எல்லாமே பாருங்கள், என் மொழி சார்ந்த, என் மண் சார்ந்த, மருத்துவம் சார்ந்த விஷயம் தான் பேசுவேன். அதனால் இந்த வீடியோ பிடிச்சி விருப்பப்படுறவங்க பாருங்கள், இல்லைனா பார்க்க வேண்டாம், அதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். ஏன்னா கருத்துக்கள் வந்து முன்னாடி பின்னாடி நிறையா கருத்துக்கள் வருது, நம்ம அதுக்கு அஞ்சு ஆள் கிடையாது. இந்த மருத்துவத்தில் வரும்போதே எல்லாத்துக்கும் துணி தான் வந்திருக்கிறோம். அதனால் சில நேரங்களில் விமர்சனம், நம்ம சம்மந்த இல்லாத விமர்சனம் வைக்கிறாங்க. நான் ஒரு மருத்துவர் பார்வையில் பார்க்குறேன். தீபாவளி அன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா குளியல் எப்போ குளிக்கலாம், எண்ணெய் குளியல் தான் பண்ணணும், சரிங்களா. என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற எண்ணெய் குளியல் பண்ணுறதெல்லாம் வந்து சூரிய உதயம் ஆனதுக்கப்புறம் தான் குளிக்கணும். அந்த எண்ணெய் தேய்க்கணும், எண்ணெய் தேய்ச்சிட்டு வெயிலில் போய் நிற்கணும், வெயிலில் நின்றுட்டு அதுக்கப்புறம் குளிக்கணும். எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனால் தீபாவளிக்கு மட்டும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எண்ணெய் தேய்ச்சி குளித்து முடிச்சிடணும், அதுக்கப்புறம் குளிக்கக்கூடாது. காரணம், அந்த தினம் அப்படி ஒரு சிறப்பான தினம். இதை வந்து வேறு மாதிரி பார்வையில் பார்க்குறவங்களுக்கு அது வேறு மாதிரி தோணும். ஆனால் நான் இதை மருத்துவமாக பார்க்குறதுனால அந்த தினம் குளிக்கிறவங்க மட்டும் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். மற்ற தினங்கள் எல்லாருமே லேட்டாக குளிப்பாங்க, தீபாவளிக்கு மட்டும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி குளிச்சிருவாங்க முன்னோர்கள். நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதே நம்ம நிறைய பேருக்கு என்னென்னு தெரியாது, இன்னும் கேட்குறவங்க இருக்கிறாங்க. என்ன என்ன சார் தேய்க்கணும், தேங்காய் எண்ணெய், நல்ல எண்ணெயாக, கடலை எண்ணெயாங்கிறாங்க. அந்த இதெல்லாம் இருக்கிறோம். இருந்தாலும் நம்ம பாரம்பரிய விஷயங்கள், நமக்கு தெரிஞ்ச நம்ம முன்னோர்கள் வாழ்வியலை வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்டு போவோம். இதை தீபாவளியாக பார்க்க வேண்டாம், ஒரு நல்ல ஒரு நல்ல மருத்துவம் வாழ்வியல் கலந்த ஒரு நாளாக பார்ப்போம். அதுக்கான பதிவு தான் இது. அதனால் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் காலையில் நீங்கள் வெளில வரலாம். ஏன்னா அது அது ஒரு சிறப்பு. அப்போ நீங்கள் அன்றைக்கி தீபாவளிக்கு மட்டும் முன்னாடி குளிக்கிறது உங்கள் உடலுக்கு அவ்வளோ ஆரோக்கியம், எல்லா ஆர்கன் கிளாண்டு எல்லாமே நல்லா ரிஃப்ரெஷ் ஆகும். இது வருடத்துக்கு ஒரு முறை கிடைக்கிற வாய்ப்பு, இதை சரியாக பயன்படுத்திங்க. அன்றைக்கி தயவு செய்து, இல்லைங்க எங்கள் வீட்டில் நாங்கள் 10 பேர் இருக்கிறோம், எல்லோரும் குளித்து முடித்ததுக்கப்புறம்னு பார்த்தா நான் விடிஞ்சிருச்சு, சூரியன்லாம் வந்துருச்சு, அதனால 2 நிமிஷம் வெயிலில் நின்று அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது எல்லாருமே காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சிருங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்களோ ஒரு ஒரு திட்டமிடுதல், அந்த ஒரு நாள் மட்டும் திட்டமிடுதல் வச்சுங்க. வச்சுக்கிட்டு கொஞ்சம் காலையிலேருந்தே விடிய காலேருந்தே குளிச்சுக்கிட்டே வாங்க. அந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடி எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, சும்மா குளிக்காதீங்க. சும்மா குளிச்சிங்கன்னா அது பயன் கிடையாது. சுத்தமான செக்கு எண்ணெய், நல்லெண்ணெய் வாங்கி குளிக்கணும். இல்லைனா இழுப்ப எண்ணெய்ன்னு இருக்கும் நாட்டு மருந்து கடைங்களில், அது நம்ம பாரம்பரிய எண்ணெய், அது போட்டு நல்லா தேய்ச்சிட்டு ஒரு கால் மணி நேரம், வெயில்னால் கொஞ்சம் கூட நிற்கலாம், இது வெயில்னால் கொஞ்சம் குளிர்ச்சி ஏறாதனால சீக்கிரம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு ஷேக்காக போட்டு கொஞ்சம் சுடுதண்ணி நல்லா கலந்து வச்சுக்கிட்டிங்கனாக்கா, அந்த விளாவி குளிக்கிறதுமாங்க, அது மாதிரி கலந்து வச்சுக்கிட்டிங்கன்னா குளித்தா மிகவும் நல்லது. இது இந்த தீபாவளிக்காக சொல்ல வேண்டிய முக்கியமான பதிவு. ஏன்னா நிறைய பேர் என்ட்டை பற்றி கேட்குறாங்க, தீபாவளிக்காக ஏதாவது ஒரு விஷயங்கள் ஸ்பெஷலாக இருக்குதா அப்படின்னு. அதற்கான பதிவு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.